வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வாங்க நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கார்டனில் இருக்கிற பிளான்ட்டில் வந்து அவ்வளோ பூச்சி வந்திருக்கு. ஸோ அதை வந்து எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், பட்டர்ஃப்ளை வந்து ஏகப்பட்ட எக்ஸ் வச்சுருக்கு. ஸோ அதுவே கொண்டு வந்து நிறைய புழுக்கள்லாம் போட்டு போயிருக்கு. ஸோ அது இப்போ கூட அசரவே இல்லை, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பயங்கர ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி நீம் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆயில் நான் எப்படி ரெடி பண்ணி நான் வந்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வாஷிங் லிக்விட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீம் ஆயில், நம்ம ஊர் வேப்பெண்ணெய். ஸோ இது நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுக்கு ஒரு சின்னதாக என்னுடைய இடம் வந்து கார்டன் வந்து சின்னதுங்கிறதுனால நான் ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓப்பன் பண்ணி இதில் வந்து நீம் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நான் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய இதாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதை மிக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் இந்த சோப் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணா ஷாம்பு, ஹேண்ட் வாஷ் லிக்விட் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சமாகவே நான் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், அது கூட கம்மியாக போட்டால் கூட போதும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த வேப்பெண்ணெய் கரைசல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லீவ்ஸில் எல்லாமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ மெயினாக வச்சது வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதனால இன்னும் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சது. ஸோ இது விட்டால் அப்படியே எல்லா லீவ்ஸுமே சாப்பிட்டுடும் அந்த புழு எல்லாமே வந்துட்டு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றணும் இல்லைங்களா, அதனால தான் எல்லா செடிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி ஈவனாக நம்ம வந்து இலைகளில் வந்து மேலேயும் பார்த்த மாதிரி கீழேயும் 2 சைட்லையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் டைமில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து வாரத்தில் 1 or 2 ஸ்ப்ரே பண்ணால் போதும். இப்போ ஆரம்ப ஸ்டேஜுங்கிறதுனால 3 டேஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த முன்ன பின்ன 2 சைடுமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பூச்செல்லாம் முடிஞ்சால் வந்து தட்டி விட்டிங்கன்னா கூட ஓகேவாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியை வச்சு அந்த லீவ்ஸ் எல்லாமே அடிச்சு விட்டிங்கன்னா கூட நல்லா அந்த பூச்சி எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த வேப்பெண்ணெய் கரைசலை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் கரைசலை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இருக்கிற கார்டனில் இருக்கிற எல்லா லீவ்ஸ்க்குமே தான் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லா இதுலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் வருது. ஸோ அதனால் இப்போயே நான் வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற எல்லா இலைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடும் போது நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு செடிகளுக்குமே இது செட் ஆகுதா. 24 hours நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது லீவ்ஸ்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா ஓகே இது செட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா இது வந்து லீவ்ஸை டேமேஜ் பண்ணுதுன்னா அந்த செடிகளுக்கு வந்து இந்த எண்ணெய் செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அந்த செடிகளுக்கு மட்டும் விட்டுடுங்க. நீங்கள் கேட்கலாம் வேப்பெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது குக்கிங் ஆயில் அந்த மாதிரி எண்ணெய்களை கூட யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா வேப்பெண்ணெயில் ஸ்ட்ராங்கான அந்த வேப்பெண்ணெய் ஸ்மெல் இருக்கிறதுனால நிறைய இன்செக்ட்ஸ்க்கு வந்து நிறைய பூச்சிகளுக்கு வந்து அந்த வேப்பெண்ணையோட ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ அதனால் அந்த ஃப்ளைஸ்லாம் வந்து அதுக்கிட்ட நெருங்காது. அதனால தான் மெயினாக வந்து வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த வேப்பெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் அந்த லீவ்ஸ்க்கு மேலேயே. ஸோ அட்லீஸ்ட் இது ஒரு 2 to 3 days அது அப்படியே இருக்கும். அதனால் அந்த பூச்சிகள் வந்து அந்த இலைகளை வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள். ஏன்னா என் கார்டனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.